हाई स्टूडेंट्स नितीश मैक्स क्लास 12 एक्सरसाइज 3.5 फिफ्थ रोम सेकंड क्वेश्चन सॉल्व द इक्वेशन एक्स पावर 4 प्लस 3x क्यूब माइनस 3x माइनस 1 इक्वल टू 0 இங்க பாத்தீங்கன்னா மிடில் டேர்ம் இது வந்து ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் அண்ட் மிடில் டேர்ம் வந்து ஜீரோவா இருக்கு பாருங்க அதாவது இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுனா எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x கியூப் பிளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இங்க வந்து பாத்தீங்கன்னா மிடில் டேர்ம் வந்து என்ன ஆகுது 0 சோ அப்ப தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 1 கமா மைனஸ் 1 ஆர் ரூட்ஸ் ஸோ ஈவன் டிகிரி ஈக்குவேஷனில் ஸோ ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் ஈவன் டிகிரி ஈக்குவேஷன் ஈவன் டிகிரி ஈக்குவேஷனில் மிடில் டேர்ம் ஜீரோ இருந்து தானா ஈவன் டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கணும் தென் மிடில் டேர்ம் எப்படி இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும் அப்படி இருந்து தானா எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ரூட்ஸ்ன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ தேர்ஃபோர் யூசிங் சிந்தடிக் டிவிஷன் இப்போ ஒன்னால் ஃபஸ்ட்டு ஒன்னுன்னு போட்டு தென் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸு ஃபஸ்ட்டு 1 3 0 மைனஸ் 3 மைனஸ் 1 ஸோ 0 1 1 ஒன்ஸ் ஆர் 1 3 ப்ளஸ் 1 4 4 ஒன்ஸ் ஆர் 4 0 ப்ளஸ் 4 4 4 ஒன்ஸ் ஆர் 4 மைனஸ் 3 ப்ளஸ் 4 1 1 ஒன்ஸ் ஆர் ப்ளஸ் 1 இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ 1 யூஸ் பண்ண மாதிரி அடுத்து மைனஸ் 1 யூஸ் பண்ணுறோம் 1 யூஸ் பண்ணாலே அடுத்து மைனஸ் 1 0 1 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 4 மைனஸ் 1 3 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 4 மைனஸ் 3 என்னது 1 அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 இந்த பிளேஸ்லேயும் ரிமைண்டர் 0 அப்போது டிகிரி 4லேருந்து 2 ஸ்டெப் டிவைட் பண்ணியிருந்தால ரிமைனிங் வர்றது டிகிரி 2 தட் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்போ தேர்ஃபோர் நவ் வி ஆர் ஹேவிங் த ரிமைனிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 சரிங்களா இங்கே கான்ஸ்டன்ட் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் சிந்தடிக் டிவிஷன் எந்த ஸ்டெப்பில் நம்ம நிறுத்தினாலும் 0 அங்கேருந்து அப்படியே நம்ம கான்ஸ்டன்ட் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்ற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நார்மலாக நமக்கு சால்வ் பண்ண முடியாது அப்போ தேர்ஃபோர் யூஸ் த குவாட்ரடிக் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஸோ இங்கே bன்றது 3 அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் ஆ மைனஸ் பி ஸ்கொயர்னா 9 மைனஸ் 4ac-னா ஏவும் 1 சியும் 1 அப்போ 4ன்னு மட்டும் எழுதுங்க 2 அப்போ தேர்ஃபோர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் 5/2 இதுதான் ஃபைனலாக அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் ரூட் 5/2 ஒன் சொல்யூஷன் மைனஸ் 3 மைனஸ் ரூட் 5/2 அனதர் சொல்யூஷன் ஸோ ஃபைனலாக இது வந்து ஒரு டிகிரி 4 ஈக்குவேஷன் இல்லையா அப்போ தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ரூட்ஸ் என்னது 1 மைனஸ் 1 நவ் இந்த ரூட்ஸு மைனஸ் 3 ப்ளஸ் ரூட் 5/2 அண்ட் ஃபைனலாக மைனஸ் 3 மைனஸ் ரூட் 5/2 ஸோ தீஸ் ஆர் த 4 சொல்யூஷன்ஸ் ஸோ அந்த பிகினிங்கில் ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் டிகிரி ஈக்குவேஷனாக இருந்து மிடில் டேர்ம் வந்து 0வாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸும் மைனஸ் 1 ரூட்ஸ் அப்படின்ற அந்த ரூல் பண்ணி நம்ம இது பண்ணிடலாம் ஓகேங்களா அப்படியே இல்லைனாலும் நம்ம 10th கான்செப்டில் பார்த்தீங்களன்னா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களன்னா 1 ப்ளஸ் 3 4 4 மைனஸ் 3 1 1 மைனஸ் 1 0னு வருது சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ ரூட்டுன்னு நம்ம சிந்தடிக் டிவிஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சம் ஆஃப் த ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல் இப்போ 1 ப்ளஸ் 0 என்னது 1 மைனஸ் 1 0 இந்த ஆல்டர்னேட்டு 3 மைனஸ் 3 0 அப்போ சம் ஆஃப் ஆல்டர்னேட் டேர்ம்ஸோட ஆல்டர்னேட் கோஎஃபிஷியன்ட்ஸோட இதுவும் 0னு வருது அப்படி வந்தால் மைனஸ் 1 ரூட்டுன்னு லோயர் கிளாஸில் போட்டிருப்போம் ஸோ எந்த ரூல்னாலும் நீங்கள் பேஸ் பண்ணி போடலாம் பட் இங்கே 12th கொடுத்துருக்க மாதிரி ஈவன் டிகிரி ஈக்குவேஷனுக்கு மிடில் டேர்ம் வந்து 0வாக இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிந்தடிக் டிவிஷன் 2 ஸ்டெப்ஸ் கண்டினியூவாக போட்டுட்டு ஃபைனலாக வர குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் போதும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ
நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.